இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு திடீர்னு அர்ஜென்ட்டாக நம்ம போயிடுவோம், பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம், அயன் பண்ண ஜாக்கெட் நம்ம கொடுத்துருப்போம், வந்து பார்த்தாக்கா ஒரு இடத்துல எதனா அயன் பாக்ஸ் பட்டு தீஞ்சிட்ருக்கோம், இல்லைனாக்கா அந்த கறி போட்டு தேய்க்கிறவங்கக்கிட்ட கொடுத்துருந்தாக்கா எங்கேயாவது ஒரு புள்ளி வந்து அது முக்கியமான இடத்துல நடுவில் பார்த்திங்கன்னா முதுகுலேயோ கையிலையோ வந்து ஆயிட்ருக்கோம். நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜாக்கெட்டை வந்து நிஜமாலுமே நம்ம போட முடியாது, எங்கேயாவது மறைஞ்ச இடத்துல இருந்தாக்கா எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுன்னு போயிடும். நிஜமாலுமே ஒரு முதுகுலேயோ ஒரு கையிலையோ நல்லா இருந்துச்சுனாக்கா நம்மளால் போட முடியாது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போது எப்படி வந்து ஜாக்கெட்டை வந்து அயனிங் பண்ணாமல் நம்மளே கையாலேயே நம்ம அயனிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஷோல்டர்கிட்ட கை கொடுத்து சரி பண்ணிக்கணும். இந்த கை பார்த்திங்கனாக்கா ரெண்டு கையை ஒன்றா உள்ளே விட்டு இந்த மடிப்புக்கும் அந்த மடிப்புக்கும் கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த கை மடிப்புலேருந்து அப்படியே மடிச்சுட்டு அந்த ஃபோல்ட் அந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிச்சு. ரெண்டாவது ஜாக்கெட் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எல்லாம் நிறைய ஜாக்கெட் இருந்துச்சுனாக்கா ஒரு கை எடுத்து மடித்து விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கம் முதல் கை எப்படி இருக்குதுன்னு பார்த்து போகணும். இந்த கை இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்டு இந்த மாதிரி எடுத்து இருந்துச்சுன்னா ஒரு கை உள்ளே மடிச்சுக்கோங்க. அந்த கை நார்மலாகவே இருக்கட்டும் நல்ல பக்கம். இந்த கெட்ட பக்கம் கையை எடுத்து நல்ல பக்கத்தில் விட்டுட்டு அந்த கை மடிப்போம். ரெண்டு கை மடிப்போம் ஒன்றா வச்சு நல்லா ஒரு உதர் உதர்னிங்கன்னா அது கரெக்டாக அது ஃபிட் ஆகி நின்றுடும். இந்த ஷோல்டரும் இந்த ஷோல்டரும் ரெண்டாக ஒன்றா வச்சு ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. பின்னாடி பக்கம் பார்த்திங்கனாக்கா முதுகு பக்கம் கரெக்ட் பண்ணிவிட்டு மின் பக்கம் அந்த தையில் எடுத்து சரி பண்ணிவிட்டு இந்த பக்கம் எடுத்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நீவி விட்டுருங்க. நிஜமாகவே நல்லாயிருக்கும். நீங்கள் அயன் பண்ணவே தேவையில்லை, நீங்கள் கையிலேயே அயன் பண்ணி நல்லா மடித்து வச்சுக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னே நீங்கள் போகிறீங்கன்னா அழுக்காக இருந்தால் கூட நீங்கள் துவச்சி ஒரே நாளில் கூட நம்ம துவச்சி அப்படியே அழகாக மடித்து துணிங்களோட துணிகளாக அழுத்தி வச்சுட்டிங்கன்னா சரியாயிடும். பாருங்கள், நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் ஜாக்கெட்டை நான் மடித்து வைப்பேன். நான் நார்மலாகவே இந்த மாதிரி தான் நான் மடித்து வைப்பேன். இது வரைக்கும் நான் அயன் பண்ணுறது கொடுத்ததே கிடையாது. எப்பயாவது புடவை கொடுத்துருந்தா அது கூட கொடுப்பேன் நான், இல்லைன்னா இல்லை. பெரும்பாலும் வந்து ஏதோ ஒரு புடவைங்க தான் கொடுப்பேன். ரொம்ப புடவைங்களாம் அயன் பண்ணலாம் நான் தர்றது கிடையாது. விட்டுட்டாலும் அதெல்லாம் பார்க்க முடியாது. போகிற அர்ஜென்ட்டில் நம்ம தான் வெளியே போய் பண்ணோமா, அவங்க தான் அயன் பண்ணுறவங்க தான் பண்ணாங்களான்னு தெரியாத அளவுக்கு கூட இருக்கும். அவங்களே கொடுத்துருந்தா கூட நம்ம போகிற அர்ஜென்ட்டில் நம்ம கட்டிவிடுவோம். எங்கன்னா கோயிலுக்கு போயிருக்கோம், ஒருவேளை அங்கே விழுந்துருக்குமா, அங்கே பற்றி இருக்குமா, அங்கே புள்ளி போட்டிருக்குமான்னுலாம் யோசிப்போம். நம்ம அவங்க பண்ண தப்பால் நம்ம தான் பண்ணணும். இப்போ நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு சொல்ல ஒரு யதார்த்தத்துக்கு சொல்கிறேன் நான். ஏதோ கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்குது, தப்பு இல்லைங்களா? அந்த ரெண்டு கையும் விட்டுட்டு பின்னாடி அழகாக மடித்து விட்டுட்டு மின் பக்கமும் எடுத்து நல்லா நீவி விட்டுட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு நல்லா கையிலேயே அயன் பண்ணிவிடுங்க. தேய்ச்சி இந்த ஜாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா கையிலே தேய்ச்சிக்கலாம். அயன் பண்ணுவேன் இதெல்லாம் கையில் மடித்து தான் வைக்கிறதே நான். பாருங்க, எல்லா ஜாக்கெட்டுமே அப்படி தான் இருக்கும். எல்லாம் இப்போ துவச்சி ஜாக்கெட்டுங்க தான் அதெல்லாம். இது வந்து துவைக்கல, இந்த ஜாக்கெட்டு கேட்டினது. தச்சு அப்படியே போட்டு பார்த்து இந்த மாதிரி சுருக்கம் இருந்துச்சிங்கனாக்கா சும்மா நம்ம கையில் ரவுண்டு தண்ணி வச்சு துணி வச்சு சும்மா நீவி விட்டிங்கன்னா சுருக்கம் இருந்துச்சுன்னா சரியாக போயிடும். அயன் பண்ண இந்த மாதிரி கரை வச்ச ஜாக்கெட்லாம் எப்படி கொடுக்காத இருக்க முடியும்னு நினைக்காதீங்க. துவச்சிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அதை சும்மா லைட்டாக பண்ணி விட்டிங்கனாலே போதும். ஃபேன் போட்டு உக்காந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி மற்ற ஜாக்கெட் தேய்க்கும் போது இதை அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வச்சுட்டு அப்புறமா மடிச்சிங்கன்னா கரெக்ட் ஆகிடும். இத்தனை வருஷமாக நான் ஜாக்கெட்டுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மடிப்பேனே நான். யாருக்குன்னா போனால் கூட இந்த மாதிரி தான் மடித்து கொடுப்பேன் நான்.
பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நம்ம நார்மலாக மடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி மடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கையில் கை விட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு கையும் வந்து இந்த தையிலும் இந்த மடிப்பும் வச்சு நேர் மடிப்பாக வச்சு நல்லா டைட் பண்ணி உதறிக்கோங்க. உதறிட்டு பின் பக்கத்தை சரி பண்ணிக்கோங்க, முதுகு பக்கத்தை. ஜாக்கெட் மடிச்சுன்றது தான், ஒரு நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். கைக்குள்ளே கை விட்டுக்கோங்க. ஒரு கை நல்ல பக்கம், ஒரு கை கெட்ட பக்கம். ஷோல்டரும் ஷோல்டரும் கையில் வச்சு ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சு ஒரு கையை உள்ளே விட்டு நீவிட்டு ஒரு உதர் வதற்கேங்க. பாருங்க, அந்த மடிப்பும் இந்த கை மடிப்பும் ஒன்றா வந்துடும். வந்துச்சுன்னா பின்பக்கம் சரி பண்ணி கையால் நீவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மின்பக்கம் தையில் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தேய் தேய்ச்சிட்டு கையில் எதுக்கு இந்த மாதிரி ஜிகினா ஜாக்கெட்டே காமிச்சிருக்கோம்னா, இதுதான் வந்து வராது. காட்டன் ஜாக்கெட்லாம் நல்லா ஈஸியாக மடிச்சிடுவீங்கன்னு சொல்லுவீங்க, இதெல்லாம் தான் ஃபோல்டு பண்ண வராது. எவ்வளோ அழகாக மடிச்சிருக்கேன்னு பாருங்கள். காட்டன்னா கரெக்டாக கை வச்சு நீவிடலாம். அதை பாருங்கள், கெட்ட பக்கமும் நல்ல பக்கமும் கையை உள்ளே விட்டுக்கோங்க. ஷோல்டரை வச்சுக்கோங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த தையில் வச்சு மேலே வச்சுக்கோங்க. எல்லா ஜாக்கெட்டுக்கும் அதே தான் மாடல், ஒரே மாடல் தான். இருந்தாலும் ஒரு நாலஞ்சு ஜாக்கெட் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதே தான். கையிலே அயன் பண்ணி அழகாக வச்சுக்கலாம் நம்ம. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு போனோம், அயன் பண்ணி ஜாக்கெட்டை கெடுத்துக்காத இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வராத ஜாக்கெட்டை பண்ணிக்கலாம், கிட்டே இருந்து பண்ணணும். திடீர்னு அர்ஜெண்ட்டுக்கு பண்ணி அது கிழிஞ்சு போய் இல்லை பொத்தலாகி போகிற நேரத்துக்கு கிடைக்காத டென்ஷன் ஆகிட்டு அந்த நேரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாத. இது மாதிரி நம்மளே பண்ணிக்கினா ஜாக்கெட்டு பிரச்சனை இல்லை. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிறேன் நான், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு பார்ப்போம். அயனே பண்ண வேணாம், நம்ம கையிலே அயன் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்கு இது யூஸாக இருக்குன்னு பாருங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இல்லை ஒரு லைக்காவது பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கலாம்னு. ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.